ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபயர் அண்ட் ஐஸ். இன்னைக்கு நம்ம ரோட் சைட் மஷ்ரூம் அதே டேஸ்டில் வீட்டில் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 200 கிராம் கட் பண்ண கோஸ், இதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளார், தேவையான அளவு சால்ட், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை பொறிச்சு எடுக்கணும். அதுக்காக ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. நான் மஷ்ரூமில் லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளே மஷ்ரூம்லாம் நல்லா குக் ஆகிடும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லா மஷ்ரூமையும் இதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்து வச்சிடலாம். மஷ்ரூம்லாம் பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கார்னையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேன்ல ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கினதும் இதுல கொஞ்சமா கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் அரைச்சு வச்சிருக்கேன், இதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் கம்மியாவே ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா புளிப்பு டேஸ்ட் அதிகமாயிடும். இப்போ இதுல நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரை நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதை நான் திக்னஸ்க்காக ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட் லோ ஃப்ளேம்லேயே இது குக் ஆகட்டும். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருக்க மஷ்ரூமை லைட்டாக பிச்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரோட் ஸ்டைல் மஷ்ரூம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷிங்காக இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபயர் அண்ட் ஐஸ்.